குறிச்சார் 150க்கு மேற்பட்ட இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருந்தது வாடகை ஜனதா கட்சியை தடுப்பதற்கு அறப்போராட்டமும் சட்ட போராட்டமும் வலுவாக முன்வைக்கல அப்படின்ற ஒரு வாதம் வந்து மக்கள் உள்ளே இருக்கு நான் வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் சொல்லியிருக்கேன் இந்த திரவிடியன் ஸ்டாக் யார் அவர் திரவிடியன் ஸ்டாக் ஸ்டாலின் ஒரு முடிவெடுத்திருக்கார் தினம் ஒரு இந்து கோயில் இடிக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் எல்லா இந்து அமைப்புகள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் பெரிய அளவிலான போராட்டம் வரும் ஏன்னா இது மத ரீதியிலானது பாரபட்சமானது டெலிபரேட்லி ஆன்டி ஹிந்துங்கிறதுக்கு ஸ்ரீபெரும்புதூரில் பட்டா நிலம் 15 செண்ட் நிலத்தை காட்டின கோயில் இடிச்சிட்டானுங்க மாபாவிகள் ஆனால் அதே மாவட்டத்தில் பாப்பாஞ்சத்திரத்தில் குயின்ஸ்லாண்டுங்கிற கிறிஸ்தவ வர்த்தக ஸ்தாபனம் அந்த வர்த்தக ஸ்தாபனம் பாப்பாஞ்சத்திரம் காசி விஸ்வநாதர் கோவில் இடத்துல 22 ஏக்கரில் ஆக்கிரமிச்சிருக்கு அதனால் இதுவரை சட்ட விரோதமாக ஆக்கிரமித்த அந்த காலத்திற்கு அந்த கோவிலுக்கு 9.5 கோடி பணம் கட்டணும் அந்த இடத்த அறநிலைத்துறை மீட்கணும்னு 4 மாதம் கெடு கொடுத்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து 6 வாரம் ஆச்சு ஆனால் சேகர் பாபுவுக்கு அதுக்கு நேரம் இல்லை ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி கொடுக்கு பிடிச்சிட்டே போகிறதுக்கு தானே நேரம் எங்கே மினிஸ்ட்ரியல் ஒர்க்கை பார்க்குறது தங்கத்தை உருக்கணும் பிஸ்கெட் ஆக்கணும் அதுதான் குறிக்கோளாக இருந்தது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டேன் இவர் எதுக்கு அடிக்கடி பிஸ்கெட் ஆக்கணும்னு சொல்கிறாரு அப்போ தான் சார் சாப்பிட்லான்னு பிஸ்கெட்டை அந்த மாதிரி இது 100% ஹிந்து விரோத அரசாங்கம் 7/6/2021 அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மேதகு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் மகாதேவன் அண்ட் ஜஸ்டிஸ் ஆதிகேசவ் அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த தீர்ப்பில் 1 இன்ச்சு நகரலை ஆனால் இதில் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறார் மானிய கோரிக்கையில் வந்து 108 சொகுசு கார் ஹெச்ஆர்என்சி அஃபீஷியலுக்கு எதுக்கு அவங்க ஒய்ஃபு மார்க்கெட்டிங் போகிறதுக்கா ஆனால் கோயிலை காப்பாற்றல எல்லா ஜேசிக்களும் செக்ஷன் 78, 79, 80 படி மிகப்பெரிய அதிகாரம் கொடுத்தும் தே ஹவ் நாட் டன் எனிதிங் தே ஆர் இன் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அசைன் டு தம்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அவங்களுக்கு காரா என்ன நடக்கிறது இந்து கோவில் பணத்தை இப்படி வேணால் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தயவு பண்ணி ஊடக நண்பர்களுக்கு சொல்கிறேன் நான் ஐ டாக் ட்ரூத் அண்ட் ஒன்லி ட்ரூத் அதனால் அதை நீங்கள் மக்கள்கிட்ட இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வந்து செய்தி போடப்படாது உண்மையான செய்தி போடணும் ஒரு புது மாயக்கு சொல்லிடுறேன் நான் ஏன்னா தங்கம் போட்டு சொல்லியிருக்கு கொடுக்க முடியும் அர்ச்சகர் அப்பாயின்மெண்ட்டு ஆகமம் ஏற முடியாது காலேஜ் ஆரம்பிக்கிறது நீங்கள் வந்து நாங்கள் ஃபர்தர் ஆர்டர் சொல்கிற பண்ண முடியாது அப்போது சட்டமன்றத்தில் சேகர் பாபு சொன்னது பூரா சட்டவிரோதமானதானே அல்ட்ரா வைரஸ் தி பவர்ஸ் ஆஃப் தி மினிஸ்டர் ஆர் தி கமிஷனர் அவர்களுடைய சட்ட வரம்பிற்கு அப்பாற்பட்டது அதனால் தயவு பண்ணி ஆன்டி ஹிந்து ஆக்ட் பண்ணாதீங்க 2% மார்ஜினில் தான் ஜெயிச்சிருக்கீங்க ஆட்சிக்கு வந்துட்டோன்ற மமதை வேண்டாங்கிறேன் நான் திராவிடியன் ஸ்டாக் அது உளுத்து போன ஸ்டாக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஏதோ ஒரு அரசியல் விபரீதம் எதிர்கட்சிகள் தப்பாக கூட இருக்கலாம் அதனால் 2% மார்ஜினில் ஜெயிச்சிருக்கீங்க இப்போது வெள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பில்லை வந்து காய்கறி விலை கத்திரிக்காய் 120 ரூபா கிலோ வெண்டைக்காய் 160 ரூபா புடலங்காய் பீர்க்கங்காய் என்ன பண்ணிகிட்ருக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த அரசாங்கம் இட் ஹஸ் அக்யூட்டட் இட் செல்ஃப் வெல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கா கேட்டாக்க நாங்கள் தமிழ் புத்தாண்டை மாத்துறோம் பூவாக இருக்கு என்ன ரைட் இருக்குது இது பூரா நான் என்ன சொல்கிறேன் தமிழ் பேசுகிற கிறிஸ்தவர்களும் தமிழர்கள் தானே சொல்கிறாங்க தமிழ் பேசுகிற முஸ்லீம்களும்
தமிழர்கள்னு சொல்கிறீங்க, அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க புத்தாண்டு ஜனவரி ஒன்றில் கொண்டாடக்கூடாது, தை ஒன்று தான் கொண்டாடணும். சொல்ல முடியுமா? சொல்ல தைரியம் இருக்காங்கிற நான் முதலமைச்சர் அவர்களுக்கு. இது பூரா ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட், ஹிந்துக்களை அவமானப்படுத்தினே இருக்கணும் டே இன் அண்ட் டே அவுட். ஆகவே இந்த ஹிந்து விரோத அரசாங்கம் கோவில்களை தொடுமானால் மிகப்பெரிய போராட்டம் வரும். ஈஷா யோகா சென்டரை பத்தி பெரிய அளவில் புரளிகள் கிளப்பி கொண்டிருந்தப்ப ஐ பர்சனலி விசிட்டட் அவரோட இடத்துக்கு. சுற்றி ஸ்டேட்டு ரோடு இருக்குது. அப்போ அவர் வந்து என்க்ரோச்மெண்ட் இருக்கணும்னா உன் ரோட்டை தாண்டி இருக்கணும்ல, இல்லை நீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரோடு போட்டிருக்கணும். நான் போய் நேராக பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு இரண்டு பெண்கள் சன்னியாசி ஆனதை பற்றி பெரிய சர்ச்சை வந்தது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் நன்னாக இருக்காங்க, அதை பற்றின சர்ச்சை இருக்கா? நன், ஏன்னா அது நன்னுங்கிறதுனால. ஆனால் ஒரு ஹிந்து சன்னியாசி இப்போ இதில் ரெண்டு ஹிந்து பெண்கள் வாலண்டியர்லி ஹைலி எஜுகேட்டட், வெளிநாட்டில் படித்து வந்தவங்க. அப்போ அதுக்கான விசாரணை நடக்கிற அன்றைக்கி நான் அங்கே இருந்தேன், அது முழுக்க சுற்றி வந்திருக்கேன். அதனால் ஈஷாவை பற்றி புகார் பொய்யானது மதத்வேஷத்தால். அதனால்தான் மார்கரெட்டின் கணவர் சொன்னாரோ தெரியல எனக்கு, ஏன்னா பல உண்மைகள் மாயபிம்பம் தானே. அதனால் மார்கரெட் கணவருக்கு ஹிந்து சன்னியாசியோட இடத்த பற்றி ஏதாவது பேசணும்னு தோணி இருக்கலாம், பேசியிருக்கலாம். ஐ டோன்ட் நோ தி ரியல் ரீசன் பிஹைண்ட் இட். சார், இன்றைக்கி கிறிஸ்மஸ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஆனால் பேர எந்த பண்டிகையும் சொல்லுவதில்லை. ஆவினோட பால் பழங்கையில் கூட இன்றைக்கி கிறிஸ்மஸ் வாழ்த்து அச்சு சொல்லுங்க. சரியான நடவடிக்கை. இருங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சிடுறேன். ஐ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட். ஏன்னா தமிழ்நாடு நடக்கிற கவர்மெண்ட் யாரோடது? சிஎஸ்ஐயோடது, சர்ச்சோடது. அப்போ சர்ச்சோட ஆட்சி நடந்தால் ஹிந்துக்களுக்கு எதிராக சிலுவை யுத்தம் நடக்குமா நடக்காதா? இது சிலுவை யுத்தம். ஹிந்துக்கள் தீபாவளி பண்டிகைக்கு இருங்காது, தீபாவளி முழுது அதை ஆவின் பால் பேக்கெட்டில் வந்து தீபாவளி வாழ்த்து சொல்லாது. இதெல்லாம் என்ன? இது சர்ச்சோட கவர்மெண்ட், அதனால் ஹிந்துக்களுக்கு எதிராக சிலுவை யுத்தத்தை முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். இது சர்ச்சு கவர்மெண்ட்டுன்னு நான் சொன்னேனா? இல்லை, அவர் சொல்கிறார். சிஎஸ்ஐ மீட்டிங்கில் போய் முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? இது உங்கள் ஆட்சி, உணலும் தன் வாயால் திடும். தேங்க்யூ. நான் என்ன சொல்கிறேன், புதிய கல்வி திட்டத்தில் இன்ன கொள்கை சரியா இல்லை சொல்லுங்கிறேன். தட் இஸ் ஆல். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் சர்ச்சஸ் ஆர் மாஸ்க் அனுமதி இல்லாமல் பொது இடத்துல கட்டப்பட்டது நிறைய இருக்குது. நீங்கள் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு முழுக்க முறையாக அனுமதி வாங்கி கட்டினதா மாஸ்க்? அன்றைக்கி பெந்தகோஸ்தி மீட்டிங்கில் ஒருத்தர் சொல்கிறார், முதலமைச்சரை வச்சுக்கிண்டே எங்களுக்கு சர்ச்சு கட்ட நீங்கள் உதவி செய்யுங்க. திஸ் இஸ் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட். அதனால் அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. நீங்கள் நீர்நிலையில் இருக்குன்னு எதையாவது எடுக்கணும்னா இன்றைக்கி சென்னையில் எத்தனை இடம் மிஞ்சும்? லேக் வியூ ரோடு இருக்குது, இஸ் தேர் எனி லேக் தேர்? இதுதான் இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட பேரழிவு. அதனால் இவர்கள் திருந்தணும்னா தோற்கடிக்கப்பட வேண்டும். அதை முதல் முதல்ல நகர்பாலிக்கா ஆக்டுங்க நடக்க வேண்டிய தேர்தலில் இந்த அரசாங்கம் மக்கள் இந்த அரசுக்கு பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை. கொரோனாவின் மாறுபட்ட வைரஸ் உமைக்கிறான் ஜனவரியிலிருந்து
அதிகமாக பரவுகின்ற வாய்ப்பு இருக்கிறது என்று ஐசிஎம்ஆர் மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால் மத்திய அரசு புதிய டைரக்டிவ்ஸ் மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கு. உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இப்போவே நைட்டு லாக்டவுன் துவங்கியிருக்காங்க. ஆகவே தமிழக அரசாங்கம் இது தொடர்பாக தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். சமீபத்தில் ஆதார் கார்டை ஓட்டர் ஐடியோ இணைக்கிறத பற்றின கருத்துக்கள், இதுக்கு என்ன ஆட்சேபனை? யார் தப்பு பண்ணலையோ அவர் கவலைப்பட வேண்டும். ஏன்னா ஓட்டர் ஐடியும் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது, ஆதார் கார்டும் இருக்குது. அதை இணைச்சா என்னது? எதுக்காக திமுக அலறணும், எதுக்காக திருமாவளவன் அலறணும் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது யாரை பாதிக்கும்? எந்த ஆவணமும் இல்லாமல் இந்தியாவுக்குள் நுழைந்திருப்பவர்களை பாதிக்கும். இதில் மத ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாத்திலையும் மதம் பிடித்தவர்கள் இவர்கள், விஆர் செக்குலர். ஆனால் இந்த திருமாவளம் மாதிரியாக மதம் பிடித்தவர்கள் அவங்க சொல்கிறாங்க இது முஸ்லீம்களை நாளைக்கு ஓட்டுலேருந்தே எடுத்துருவாங்க. அடப்பாவி, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த பொய்யர்களெல்லாம் எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க, அது எவ்வளவு சுத்த வடிகட்டின பொய் அப்படின்னு. 2014 பா சிதம்பரம் ஊர் ஊராக போனார், மோடிக்கு ஓட்டு போடாதீங்க, மோடி வந்தால் கம்மா வெட்டு வேலை நிறுத்திடுவார், மன்ரேகா ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தை எடுத்துடுவார். ஆமாம், இப்போ எடுத்துருக்கோமா? 7.5 வருஷம் ஆயிடுச்சுல, அது 150 நாளாக கூடியிருக்கு. 100 ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்க, அதுலேயும் கேஷாக கொடுக்கறத 100க்கு 60 தான் போகும் பெனிஃபிஷியரிக்கு. ஆனால் இன்றைக்கி அது 203 ரூபாயா சம்பளம் ஒரு நாளைக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரியா இந்த மாதத்தின் பேரில் தேதி பேர்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அவனை என்ன சொன்னால், மோடி வந்தால் ரேஷனை நிறுத்திடுவார், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமே இருக்காது. இனி கொரோனா வந்ததுலேருந்து வர மார்ச் வரைக்கும் ஒரு ஒரு நபருக்கும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு. எத்தனை பேருக்கு? 80 கோடி பேருக்கு. இது அமெரிக்காவின் ஜனத்தொகை போல 4 மடங்கு, இங்கிலாந்தின் ஜனத்தொகை போல 12.5 மடங்கு இந்த 80 கோடிங்கிறது. அதனால் பொய் பரப்புறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் பிரிவினையும் பொய்யும் பரப்புறது தீய சக்திகள் மேலே. அதில் எனக்கு எந்த விதமான இருவேறு கருத்தும் இல்லை, தயக்கமும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு டோன்ட் டூ பாலிட்டிக்ஸ். காரணம் என்னென்னா, நம்ம கேஸ் சிலிண்டர் அக்கௌண்ட்டு மூலமாக தான், அதன் மூலமாக 15% மேல் ஃபேக்கு சிலிண்டர் இது நிறுத்தப்பட்டது. ஊழல் குறைஞ்சிருக்கு. ராஜீவ்காந்தி சொன்னார், நான் டெல்லியிலேருந்து 100 நயா பைசா அனுப்பினா பயனாளிக்கு 5 நயா பைசா தான் போகுது, 85 நயா பைசா இடையிலே சுரண்டப்படுகிறதுன்னு. ஆனால் இன்றைக்கி மோடி அவர்களுடைய அரசாங்கம் 100 பைசா அனுப்பினா 100 பைசா அக்கௌண்ட்டில் கரெக்டாக போகுது, முள்ளுமான முறியலை. இந்த நல்லதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் நல்லதை அடையக்கூடாது என்கின்ற தீய நோக்கம் அரசியலுக்காக. ஏன்னா எந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியும். நம்ம தடுப்பூசி 100% இப்போ அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தான் கொடுக்குது. அதை ஸ்டாலின் போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள், காங்கிரஸ் லீடர்ஸ் என்ன சொன்னாங்க, இது பிஜேபி ஊசி, இது மோடி ஊசி, நாங்கள் என்ன சோதனை எலிகளா, இதனுடைய நம்பகத்தன்மை என்ன,
ஒரு வேக்சினேஷன் ஃபோபியா. ஆனால் அவங்க டேர்ன் வரத ஓசப்படாமல் ஒளிஞ்சிட்டு போய் ஊசி போட்டுட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயமான அரசியல்? மக்களுக்கான திட்டங்களில் இன்னைக்கு சொல்கிறார் ஸ்டாலின், இதனுடைய எஃபிகசி எப்படி தெரியும்? நாங்கள் என்ன எலியா? இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? தவிர்க்காமல் போட்டுக்குங்க. அப்போ ஆட்சியில் இருந்தால் ஒன்று, எதிர்கட்சியில் இருந்தால் ஒன்று. இந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி ஏண்டா காலையில் தான் மகாலட்சுமி மாதிரின்னு சொன்னேன், இப்போ என்னவோ சொல்கிறேனா? என்ன அது வேறு வாய், இது வேறு வாய். ஆகவே இந்த ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி விஷயத்தில் அனாவசியமாக மக்களை திசை திருப்பவோ தவறான விஷயங்களை பரப்பவோ வேண்டாம் என்று கேட்டுக்கோங்க.